நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்து இங்க கொட்டிக்க வந்திருக்கியா? வேணா உன்னை பிடிச்சி எப்படா உள்ள போடலான்னு கழுகுமாறு சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர பாண்டிய, தெரியுமில்ல? அதுக்காக போலப்புக்கு வந்த வெறும் பயல இவனை முதல்ல சேதாப்பட்டில இறக்கி விடுற நான் தான் தலைவர். நீங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, இன்டர்னல் இன்ஜரிஸ் தான், அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு, தட்ஸ் ஆல். பயந்த மாதிரி ஆயிடுச்சு வெற்றி. இசைக்கு ஒருத்தனை பகையாலே நினைச்சிட்டானா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பேசாம நீ ஒண்ணு பண்ணு, லீவ் போட்டு ஊருக்கு போயிடு. இந்த மேட்டர் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நீ திரும்பி வந்தா போதும். என்னப்பா யோசிக்கிற, கோலத்தனம் ஆயிட்டோம்னா யாரு பெரிய ஆளு காட்டணும்னா மோதிப்பாரு, பிரச்சனை வேணாம்னா அதோட ஊருக்கு போயிரு. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் புறப்படுறேன். ஏப்பா திடுத்துப்புன்னு இப்படி கிளம்பி வந்துட்டேன்னு அண்ணன் கேட்டா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுவேன், நிஜமாவே அவரை பார்க்கணும் போல தான்டா இருக்கேன். என்னப்பா கிளம்பிட்டீங்களா? பைய குடு. நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தேன், நேரம் போனதே தெரியலண்ணா. எவ்வளவு தம்பி ஆச்சு? அண்ணன் எங்க திடீர்னு? சார் இங்க நடந்தது எதுவும் அண்ணனுக்கு தெரிய வேணாம். அழகு பேக் இந்த பின்னாடி போட்டு. என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? ரெண்டு நாளா உன்னை பத்தி கட்ட கட்ட கடமா வருது, யாரோ உன்னை அடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நீ ரத்தத்துல உட்கார்ந்துருக்க மாதிரியும் வந்துச்சுப்பா. அதான் மனசு கேக்கல ஓடியாந்துட்டேன். நடந்ததெல்லாம் கனவா வந்திருக்கு. பாசத்தை பாத்தியா? என்ன பாயாசத்தை பாத்தியா? தின்ட்டு தின்ட்டு தூங்கிட்டு இருந்தா பின்ன கனவு வராம கரீனா கபூர் அவருவா? போட குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் உனக்காக இன்னொன்னு வேண்டிக்கிட்டேன். சொல்லு சொல்லு. இந்த ரேடியோ பொண்ணு லட்சுமி எல்லாம் சொல்லிட்டாலே, ஊர்ல இருக்கும் போது சொல்லியிருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏடா நீங்களும் சொல்லி. அப்ப உன் சைடு லவ் தானே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே டூ சைடு லவ். அடி சக்கேன்னு ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. ஸ்டே டியூன் வித் நியூ எஃப்எம். வந்துடுறேன். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. ஏர் வெற்றிவேலு விசாகம். அந்த பக்கம் பாத்தியா? காணோம்பா. தேடு தேடு.
நீ பழனிவேல் தானே? நீ கல் தூக்கி எசுக்கில என்ன ஒன்னா படிச்சோம் ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடா என்னடா வியாபாரம் பண்ற கிரானைட் அப்படினா பூமில இருந்து கல்லை எடுத்து பலபலன்னு பாலிஷ் பண்ணி என்னடா சொல்றது அதுக்கு நம்ம மொசாக்னு சொல்வோமே கல் வியாபாரம் சொல்லு கல்ல டே கல் தூக்கி உனக்கு ஸ்கூல்ல இருந்து பட்ட பேர் வச்சு சரியா போச்சு பாத்தியா அது என்ன பேர் கல் தூக்கி பைன்ல ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில படிச்சிட்டு இருக்கும் போது இவனுக்கு புசுக்கு புசுக்குன்னு கோவம் வரும் பிரச்சனை அவனை கல்ல தூக்கி போட்டு மண்டே உடைச்சிருவான் ஏதா கல் தூக்கி ஆமா இந்த பயலுங்க எல்லாம் வெட்டி அடிக்கிறாங்க யார் பாயவனுங்க வெட்டி இல்லடா அரசியல்ல போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் அரசியலாவே அல்ல கை கூடவே இருக்கணும் ஏப்பா ஒரு எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டியதானே எம்எல்ஏ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சீட் கிடைக்குமா இல்லன்னு தான் டென்ஷன் ஏன்பா டென்ஷன் அது ஒண்ணு இல்ல வெறும் பையன் ஒருத்தன் விவகாரம் பண்ணி விட்டான் மாட்டிக்கிட்டேன் ஏப்பா பத்தால அடிக்கிற அளவுக்கு உடம்பு வளர்த்துருக்க கூட போற வெட்டி பயலாம் இருக்கான் வெறும் பயங்கர அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே ரசம் சூப்பரா இருக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சரி இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு எப்படிதான் வேலை பாக்குற இல்லை இல்லந்தா உழைப்புன்னு வந்துட்டா எந்த பயலை என்கிட்ட போட்டி போட முடியாது இறங்கி பாக்குறியா குச்சி சுத்தமா இறங்கி பாக்குறியா அது வயசம் இருக்கு நானே பரிமாறுறேன் முந்திரி பருப்பு பிடிக்கும்ல முந்திரி பருப்பா போடுற பாரு டேய் கழு தூக்கி இத்தனை வருஷம் ஆயும் பாசம் மாறாம அப்படியே இருக்கடா உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கடா நீ ஒண்ணு பண்ண உன் தம்பிக்கு போன் போட்டு உன் லகேஜ் எடுத்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லு நான் உன்னை டிராப் பண்றேன் கரெக்ட் பா பா என் தம்பிய உன்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல அவனுக்குன்னு ஒன்னா நீ தான் வந்து நிக்கணும் என்ன சொல்லுனே ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பழைய சிநேகிதனை சந்திச்சேன் அப்படியா விடவே மாட்டேன்ட்டான் வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அமக்கல படிச்சுட்டான் இந்த பாரு நீ என்ன பண்ணு என் பொட்டி படிக்கிறத எடுத்துட்டு நேரம் ஸ்டேஷனுக்கு போ சரிண்ணா என் நன்மை என்ன வந்து அங்கே இறக்கி விட்டுருவா அப்படி யாருப்பா அந்த ஊர்ல உங்க அண்ணனுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு தெரியலையே இப்ப வருவார்ல பாரு ஏய் கல் தூக்கி ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏத்துட்டு போற வாடா உனக்கு பல ஜோலி இருக்கும்ல உன் தம்பி அறிமுகப்படுத்துறேன் சொன்னல்ல பழனியில யாருக்காவது முட்டை போடுறதா தான் சொல்லு முட்டை போடுறவங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம் ஏய் எஸ்திரி எங்க பொறுப்புள்ளாத அண்ணன் தம்பி எது இல்ல பொறுப்பான அண்ணன் தம்பி தான் சொல்ல வந்தேன் ஏய் நீ என் தம்பிய பார்க்கணும் ரொம்ப நல்லவன்டா ஹலோ நீ உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வா என்ன விஷயம் எம்எல்ஏ சீட்டுக்கு பேர் அறிவிக்க போறாங்க ஐயா இதோ வந்துட்டு தலைவரே இதோ அப்படியே அர்ஜென்ட் வேலை நான் போயிட்டு வந்துடுறேன்டா சரிப்பா நீ கிளம்பு இந்த பாரு ஊருக்கு வந்தா ஒரு வாரம் வந்து தங்கணும் தம்பி அவரை நான் பார்க்கல இந்த பாரு இது என் கார்டு அவனுக்கு என்ன வேணாலும் எனக்கு போன் பண்ண சொல்லு சரிடா பட்டுமா சரி எப்பா எம்எல்ஏ எம்பியா நிக்கிறதா சொல்லு நான் உன் தொகுதியில இருந்து வேலை செய்யறேன் சரியான இந்த வந்து தர்ப்பா மண்ணே நான் பெட்டியை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன் இல்ல நான் வரமாட்டேன் பயந்துட்டியா என்ன இவ்வளவு நேரம் சீக்கிரம் வர்றதுல ட்ரெயின் கிளம்ப போது சீக்கிரம் ஏறு ஏப்பா என்ன வந்து இறக்கிட்டு போனால என் நண்பன் அவனை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம் நினைச்சேன் ஏதோ அவசரமா போன் வந்துச்சுன்னு போயிட்டான் இந்த இது அவனோட அட்ரஸ் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல நீ வண்டியில ஏறு சரி சரி எப்பா இப்ப தண்ணி போட்டலாம் தண்ணி போட்டலாம் அண்ணா ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க சீக்கிரம் பாத்து போயிட்டு வா போன உடனே போன் பண்ணு உள்ளுக்குடுக்கு வந்தா வண்டிக்குள்ள போங்க நிக்கிற இடத்துல போயிடாதீங்க விட்டுட்டு போயிருவாங்க என்ன தலைவர உடனே வர சொன்னீங்க இசக்கு எம்எல்ஏ ஆயிட்டானா உனக்கு நல்ல விஷயம் சொல்லுங்க 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 என்னப்போ உனக்கு எம்எல்ஏ சீட்டு இல்ல நானும் உனக்காக எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஒரு ஊர்வலத்தையே ஒழுங்கா நடத்த முடியாதவன் எம்எல்ஏ ஆகி என்னத்தையா கிழிக்க போறான் அப்படின்னு சொல்லி வேறொருத்தர் பேரை அறிவிச்சிட்டாரே சிக்கி போதும் போதும் தலைவர எம்எல்ஏ சீட்டு செருப்பால் அடிச்சுட்டு இப்ப மன்னிப்பு நம்ம அனுப்புறீங்க நான் கேட்டேன் நீங்க தானே ஆசை காட்டுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர அம்மனமா நிக்கிற மாதிரி இருக்கு தலைவர செத்து தொலைலான்னு இருக்கு நீயே சாகனா உன் ஆசையில மண்ணெழி போட்டவனே
அடி உத இப்பனா தடுக்க மாட்டேன் இசைக்கு தடுத்தாலும் கேட்க மாட்டேன்